விழுப்புரம் மாவட்டம் வரலாற்று புகழ்மிக்க செஞ்சிக்கோட்டையின் வளாகத்தில் அமைந்துள்ள மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்ட 1000 கல் தூண்களால் அமைக்கப்பட்டிருக்கும் வெங்கடரமணர் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அன்று காலை மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடரமணருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1000 கால் மண்டபம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடரமணர் மேளதாளங்கள் வாத்தியங்கள் முழங்க மாணவிகளின் உற்சாக கோலாட்ட நடனத்தில் திருக்கோவிலில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருமண தட்டு வரிசைகளுடன் பரதநாட்டிய மாணவிகளின் நடன நிகழ்ச்சியோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு 1000 கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி வெங்கட்ரமணருக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பிறகு 1000 கால் மண்டபத்தில் அமைந்துள்ள உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி வெங்கட்ரமணருக்கு தொடர்ந்து பாகவதர்கள் திருமண சடங்குகளை முறைப்படி கூடியிருந்த 1000கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற கரகோஷத்துடன் திருமணத்தை நடத்தி வைத்தனர். 1000 கால் மண்டபத்தில் நடைபெற்ற வைபவத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி வெங்கட்ரமணர் திருக்கல்யாண வைபவத்தில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி திருக்கல்யாண வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். 1000 கால் மண்டபத்தில் ஜனனி நாட்டியாலயாவின் 60க்கும் மேற்பட்ட மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திருமண நிகழ்ச்சியையும் குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் கண்டு மகிழ்ந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து உணவுகள் வழங்கப்பட்டது.